ஹலோ பசங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு புது கதைய சொல்ல போறேன். அதோட பேரு திருட்டு நரி. சுந்தரவனம்ங்கிற காட்டுக்குள்ள எல்லா மிருகங்களும் சேர்ந்து வாழ்ந்து வந்துதான். காட்டோட ராஜா ஷேர் சிங் காட்டுல எல்லா விலங்குகளும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும்னு ரொம்ப கவனமா இருந்தாராம். அந்த மிருகங்கள்ல ஒரு நரியும் இருந்துதான். அது ரொம்ப சுயநலமானது. அது ரொம்ப தந்திரமா தன்னுடைய எல்லா வேலைகளையும் மத்த மிருகங்கள் கிட்ட சொல்லி செய்ய வைக்குமா. அது மட்டும் எப்பவுமே ஓய்வெடுத்துக்குமா. ஒரு நாள் ஓய்வெடுக்கும் போது நரி என்ன யோசிச்சதுன்னா, நான் ஏன் மகாராஜாவா என் வார்த்தைகளால மயக்கி இந்த காட்டுக்கே நான் ஏன் மந்திரி ஆக கூடாது? இந்த மாதிரி யோசிச்சுட்டு நரி சிங்கத்தை பார்க்க போச்சான். மகாராஜா வாழ்க. சொல்லுங்க சகோதரி, என்ன விஷயம்? மகாராஜா, நீங்க ஒருத்தரே இந்த காட்டோட வேலைகளை செய்யறீங்க. நீங்க ஏன் பாதி வேலையை யாராவது ஒருத்தருக்கு ஒப்படைக்க கூடாது? அதனால உங்களுக்கு கூட கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும்ல. நீ சொல்றது சரிதான் சகோதரி. இதெல்லாம் எப்படி நடக்கும்? இந்த காட்டுல அப்படி யாரு இருக்கா இந்த பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிற அளவுக்கு? மகாராஜா, என்ன உங்களுக்கு மந்திரி ஆக்கிடுங்க, உங்களோட பாதி வேலையை என்கிட்ட கொடுங்க. சிங்கத்துக்கு நரியோட யோசனை நல்லதுன்னு பட்டுதான். சரி சகோதரி, நான் நாளைக்கே எல்லார் முன்னாடியும் உங்களை மந்திரி ஆக்கிடுறேன். இத கேட்டதும் நரி ரொம்ப சந்தோஷப்பட்டதான். மறுநாள் காலையில சிங்கம் எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட என்ன சொல்லுச்சுனா, இந்த காட்டோட நல்லதுக்காக நான் இன்னையில இருந்து நரிய மந்திரி ஆக்குறேன். எல்லா விலங்குகளும் ஷேர் சிங்கோட முடிவு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்களா. ஆனா ஜக்கு ஓனாய் மட்டும் சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்லுச்சுனா, மகாராஜா, எனக்கு இந்த முடிவுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா எனக்கு நரி மேல சந்தேகமா இருக்கு. அது வேலை செய்யுமா இல்ல ஓய்வெடுத்துக்கிட்டே இருக்குமா? நரிக்கு அப்ப ரொம்ப ரொம்ப கோபம் வந்துருச்சான். ஓனாய பழி வாங்கறதுக்காக யோசனை பண்ணுச்சான். இந்த ஓனாய்க்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். நான் நாளைக்கே சிங்கத்தோட குகையில இருந்து மாமிசத்தை திருடிட்டு வந்து மொத்த பழியையும் இந்த ஓனா மேல போட்டுடுறேன். நரி சிங்கத்தோட குகையில இருந்து மூணு கறி துண்டுகளை எடுத்துட்டு வந்துச்சான். அத ஓனாயோட குகைக்குள்ள ஒளிச்சு வச்சிருச்சான். சிங்கத்துக்கு திருடு போயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அது எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, அதோட குகையில இருந்து கறி துண்டு திருடு போயிடுச்சுன்னு சொல்லுச்சான். அத கேட்ட உடனே நரி சொல்லுச்சான், மகாராஜா, எனக்கு என்னமோ இந்த திருட்ட ஓனாய் தான் செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நேத்து உங்க குகைக்குள்ள இருந்து அந்த ஓனாய் எதையும் எடுத்துட்டு போறத நான் பார்த்தேன், அதனால தான் சொல்றேன். இல்ல இல்ல மகாராஜா, நான் எந்த திருட்டும் பண்ணல. நீங்க வேணும்னா என் குகைக்கு வந்து தாராளமா தேடி பாத்துக்கங்க. அப்ப ஷேர் சிங் எல்லாரையுமே அமைதியா இருக்க சொல்லி சொல்லிச்சான், எந்த விலங்கு இந்த திருட்ட பண்ணிச்சோ அதுவே நேர்ல வந்து திருடின பொருளை திருப்பி கொடுக்கணும், இல்லன்னா அதை நான் கடுமையா தண்டிப்பேன். எந்த விலங்கும் முன்ன வரலையா, எல்லாம் அதோட வீட்டுக்கு போயிடுச்சுங்களாம். அந்த ஓனாய் திரும்பவும் அதோட குகைக்கு வந்தப்போ அங்க திருட்டு போன கறி அதோட குகைக்குள்ள இருக்கிறத அந்த ஓனாய் பார்த்துச்சான். இத பார்த்ததும் அது ரொம்ப பதட்டப்பட்டுச்சான். அந்த துண்டுகளை எடுத்துக்கிட்டு ஷீர் சிங்க பாக்கிறதுக்கு வந்துச்சான். மகாராஜா, எனக்கு இந்த மாமிச துண்டுகள் என் குகையில கிடைச்சது, ஆனா நான் இத திருடல. தயவு செஞ்சு நான் நிருபராஜின் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இதுக்கு உங்க உதவியும் வேணும். சரி ஜக்கு, நான் உனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுக்கறேன். அதோட நான் உனக்கு உதவி செய்யவும் தயாராயிருக்கேன். ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. நிபந்தனையா? என்ன நிபந்தனை மகாராஜா? என் நிபந்தனை என்னன்னா, ஒருவேளை நீ நிரபராதின்னு நிரூபிக்க முடியும்னா நீ காட்டை விட்டு போயாகணும். சரிங்க மகாராஜா, நான் உங்க நிபந்தனைக்கு ஒத்துக்கறேன். நீங்க நாளைக்கு காலையில நரியோட குகைக்கு பக்கத்துல வாங்க, அப்ப உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். மறுநாள் ஜக்கு நரிய பாக்கறதுக்கு போச்சான். அப்ப என்ன சொல்லுச்சுன்னா, நரியக்கா, நான் எந்த திருட்டும் செய்யல. இங்க பாரு ஜக்கு, திருட்டு போன பொருள் உன்னோட குகையில இருந்து தான் கிடைச்சது. நான் எப்படி நம்ப முடியும் அந்த திருட்ட நீ பண்ணலன்னு? அக்கா, நான் உங்ககிட்ட உதவி கேட்டு தான் வந்திருக்கேன், ஆனா நீங்க என்னைய திருடன்னு சொல்றீங்க. அண்ணா ஜகு, நான் உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? நீ எப்படியாவது அந்த நாலு மாமிச துண்ட திருடுனவன கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா என் உயிர் காப்பாத்தப்படும். நாலு துண்டா? ஆனா மாமிச துண்டுகள் மொத்தம் மூணு தானே. இன்னும் நீ எங்க இருந்து வந்தது?
ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? மகாராஜா எத்தனை துண்டு திருடு போச்சுன்றத பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. ஒருவேளை நீ தான் திருடுனியோ என்னமோ. இத கேட்டுடனே நரி புரிஞ்சுக்கிச்சான். அதோட போய் வெளியே வந்தது தெரிஞ்சிருச்சான். நீ சொல்றது சரிதான் ஜகு. அந்த மாமிச துண்டுகளை மகாராஜா குகையில இருந்து நான் தான் திருடிட்டு வந்து உன்னோட குகைக்குள்ள வச்சேன். என்ன மன்னிச்சிடு. இத கேட்ட உடனே ஷேர் சிங் குகைக்கு பின்னாடி இருந்து வெளியே வந்து என்ன சொல்லுச்சுன்னா, நீ இந்த மாதிரி எப்படி பண்ணலாம்? நான் உன் மேல நம்பிக்கை வச்சு இந்த காட்டுக்கு மந்திரியாக்குனே. சிங்கத்தை பார்க்கும் போது நரிக்கு ரொம்ப பயமா இருந்துதான். மகாராஜா என்ன மன்னிச்சிடுங்க, அந்த ஜக்குவா பழி வாங்கணும்ன்றதுக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். நான் உன்னை மன்னிக்கவே முடியாது. நீ தப்பு பண்ணிருக்க, அதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே தீரணும். உனக்கான தண்டனை இதுதான். நீ இந்த காட்டை விட்டு போயிரணும், எப்பவுமே வரக்கூடாது. சிங்கத்தோட முடிவ கேட்டதும் நரி அழுதுகிட்டே அந்த காட்டை விட்டு ஒரே அடியா போயிடுச்சான். இப்படிதான் ஜக்கு ஓனாய் தான் ஒரு நிரபராதின்னு நிரூபிச்சுதான். அதோட நரி செஞ்ச தப்புக்கு அதுக்கு தண்டனை கிடைச்சுதான். பசங்களா, இந்த கதையில இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிறோம்னா, நாம என்னதான் போய் சொல்லி மறைச்சு வச்சாலும் ஒரு நாள் கண்டிப்பா அது வெளியே தெரிஞ்சே தீரும். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களோட கார்ட்டூன் ஷோஸ முன்னாடியே பாக்கிறதுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.